Welcome to Sara's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா லட்டு. ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திரலாம். ரவை 500 கிராம், தேங்காய் பூ வந்து ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடி அளவு தேங்காய் பூ, சீனி வந்து 350 கிராம். உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய், தேங்காய் பால் வந்து 1/4 கிளாஸ் அளவு, ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. உங்களுக்கு வேணுமெண்டா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சையும் தனித்தனியாக வறுத்தெடுத்துடலாம். இப்போ இதிலேயே வேர்க்கடலையும் வறுத்தெடுத்துடலாம். ஏலக்காயையும் நெய்யில் வறுத்துட்டு இடிச்செடுத்துடலாம் ஏலக்காய் பொடிக்கு. இப்போ அதே பாத்திரத்தில் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இது வந்து ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவையை இறக்கிட்டு தேங்காய் பூவையும் வறுத்து எடுத்துருவோம். பச்சையாக தேங்காய் பூ போட்டால் சீக்கிரம் கெட்டுரும். இப்போ அதனால் இது நல்லா கோல்டன் கலரில் வறுத்துடலாம் தேங்காய் பூவை. சீனியை வந்து இப்போ ரவையில் சீனியை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் பொடியாக இருக்கும். இதுலேயே வந்து வறுத்த தேங்காய் பூ, சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷு, ட்ரை கிரேப்ஸ், ஏலக்காய் பொடி, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ 2-3 ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேருங்க. இது நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பதத்துக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் சேர்த்துக்கலாம். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த சூடாக இருக்கும்போதே லட்டை வந்து பிடிச்சிடலாம். ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி அச்சு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி அச்சில் போட்டும் நீங்கள் லட்டு ரெடி பண்ணிடலாம். ரவா லட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னொன்று ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.